வெல்கம் டு ஸ்டூடியோ நியூஸ். இன்னைக்கு நம்ம நடிகர் மீசை முருகேஷை பற்றி தான் இந்த பதிவின் மூலம் நம்ம பார்க்க போகிறோம். மீசை முருகேஷ் அவர்கள் அடிப்படையிலே வந்து ஒரு இசைக்கலைஞர். எம்எஸ் விஸ்வநாதனின் இசைக்குழுவில் தவில் வாசிப்பவராக வந்து தனது சினிமா பயணத்தை வந்து ஆரம்பித்தார். இவரது தந்தை சுப்பிரமணிய முதலியார் தவிலில் வந்து பெரிய கலைஞன் கூட வந்து சொல்லலாம். இவருடைய தாய் வந்து பொன்னாம்பாள். வாய் மூலமாகவும் வந்து நிறைய ஒலிகளை வந்து எழுப்பி இசை நிகழ்ச்சிகளை வந்து நடத்தியும் வந்தாங்க. பிறகு சின்ன சின்ன வேடங்களில் வந்து திரைப்படங்களில் வந்து நடிக்கவும் ஆரம்பித்தாங்க. கோயம்புத்தூர் இடைக்கரை பகுதியில் வந்து சேர்ந்த மீசை முருகேஷ் 1985 சுகமான ராகங்கள்னு சொல்கிற படத்தில் வந்து அறிமுகமும் ஆறாரு. அப்புறம் விஜய் நடித்த பூவே உனக்காக படத்தில் தனது குரலால் ஒரு ஊரையே வந்து மிரட்டியவராக வந்து நடிச்சிருப்பாரு. காதலுக்கு மரியாதை, உயிரே உனக்கு, உன்னால் முடியும் தம்பி, ஆண் பாவம், இந்த மாதிரிலாம் படத்துலலாம் வந்து ஊமை விழிகள், பெரியண்ணா, இந்த மாதிரிலாம் வந்து நிறைய படத்தில் வந்து சுமார் 100க்கும் மேற்பட்ட படத்தில் வந்து மீசை முருகேஷ் வந்து நடிச்சிருக்காரு. கடைசியாக வந்து பிரிவம் சந்திப்போம்னு சொல்கிற படத்தில் கூட வந்து நடிச்சிருக்காரு. இந்த படங்களில் வந்து அவரது மயில் கற்கள்னு கூட வந்து சொல்லலாம். மறைந்த முருகேசனுக்கு வந்து கண்ணம்மான்னு சொல்கிற மனைவியும் ஜோதிகுமார்னு சொல்கிற மகனும் நாகராஜான்னு சொல்கிற மகனும் வந்து இருக்காங்க. சரஸ்வதி, செல்வி இங்க ரெண்டு பொண்ணுங்க கூட வந்து இருக்காங்க. சிறு வயதிலிருந்தே வந்து இசைத்துறையில் வந்து நுழைந்தவர் மீசை முருகேஷ். அவர் வந்து தந்தை சுப்பிரமணிய முதலியார் வந்து அந்த காலகட்டத்தில் பிரபல தமிழ் வித்வான்னு கூட வந்து சொல்லலாம். கடை சங்கரி, முங்கோஸ், கொட்டாங்குச்சி இந்த மாதிரி உள்ளிட்ட இசை கருவிகளை வந்து மீசை முருகேஷ் அவர்கள் வந்து உருவாக்கி அபூர்வ அந்த தள வாத்தியங்கள்னு சொல்கிற பேரில் வந்து உலகம் முழுக்க வந்து இசை கச்சேரி வந்து நடத்தியும் இருக்காரு. இசை அமைப்பாளர்கள் எஸ்எம் சுப்பையா நாயுடு, அப்புறம் வந்து ஜி ராமநாதன், அப்புறம் எம்எஸ் விஸ்வநாதன், இளையராஜா, குன்னகுடி வைத்தியநாதன், லட்சுமிகாந்தம் இன்னும் சொல்கிற பணியாற்றியும் வந்து இருக்காரு மீசை முருகேஷ் அவர்கள். மீசையை வந்து பெருசாக வந்து வச்சனால மீசை முருகேஷ்னு சொல்லிட்டு வந்து அழைக்கவும் வந்து படுறாரு. மீசை முருகேஷனுக்கு வந்து வயது 85. குளியலறையில் வந்து வலிக்கு விழுந்ததில் அவருடைய தலையில் வந்து பலத்த காலமும் வந்து காயம் ஏற்பட்டுச்சு. மருத்துவமனையில் வந்து அனுமதிக்கப்பட்ட அவரின் நிலைமை வந்து ரொம்பவே வந்து சீரியஸாக வந்து அந்த டைமில் இருந்துச்சு. அவரை வந்து காப்பாற்றுவது ரொம்பவே கடினம்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் வந்து சொல்லியிருந்ததே ஆவது. அவருடைய வீட்டுக்கு வந்து கொண்டும் வந்து செல்லப்பட்டு அந்த நிலையில் வந்து நவம்பர் 8 1914 4 வந்து இறக்குறாரு. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.